हाई फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू माय सिंपल किचन इनकी नम्मलोड किचन ले मुट्टा बिरयानी एप्पडी पन्रदुन्ना पाक्क पोरों ना इनकी प्रेशर कुकर दा बिरयानी पन्नीरुक्केन इदु पन्रदु रोम्बवे ईजी वीडियो फुल्ला स्किप पन्नाम पारुंग वीडियो कुल्लाडी पोगदुक्कु मिन्नाडी फर्स्ट टाइम नम्मलोड चैनल पाक्करींगन्ना प्लीज मरक्काम नम्मलोड चैनल सब्सक्राइब पन्नी वेच्चुकोंग इप्पो वांग नम्म वीडियो कुल्लाडी पोगलाम बिरयानी पन्नदुक्काग ना इन्नैक्कु 7 मुट्टैय वेग वच्चि एडुत्तु वच्चिरुक्केन इप्पो इंद मुट्टैय लैट्टा कीरि पोट्टु मसालाल फ्राई पण्णि एडुत्तुक्कलाम पैन हीट आनदुक्कु अप्पुरमा आयिल विट्टिरुक्केन आयिल चूडानदुम ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சமா உப்பும் போட்டு இத லோ ஃப்ளேம்ல வச்சி நல்லா mix பண்ணி கொடுத்துக்கணும் ஃப்ளேம் கூட்டி வைக்க கூடாது மசாலா கருகிடும் लो फ्लेम ले वेची मिक्स पनी कुड़ता दे कपरामा नम्म वेगा वेचे मुट्टा ये इदु कुड़ा चेत रला चेत नेला मिक्स पनी कुड़ता रला इंद मसाला ला मुट्टा योड़ कोट आहनु अदु काहे इदु वर रेंडे निम्सो लो फ्लेम ले वेची फ्राई पनी एड़ते कला இந்த மாதிரி 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ப்ளேட்ல மாத்தி வெச்சிடலாம் அப்புறமா அண்டி பருப்பையும் முந்திரியையும் நெய்யில வறுத்து எடுத்து வெச்சிட போறேன் இப்போ ரெண்டையும் வறுத்து எடுத்து வெச்சாச்சு இதுக்கு அப்புறமா பிரியாணி மேலே ஃப்ரை பண்ணி போடிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை फ्राई पनी एड़तेड़ला अदे पैन ला कुंजमा आयल विट्टु वेच्चिरिक्के आयल चूडाने दुक अप्रमा नम्मा कट पनी वेच्चिरिक्के वेंगायत पोट्टु वेंगाया नल्ला गोल्डन ब्राउन कलर वरुद वरेक्यों इदा नल्ला फ्राई पनी एड़तेकनू इंदा मादरी गोल्डन ब्राउन कलर वरुद वरेक्यों फ्राई पनी एड़तेकनू इप्पो फ्राई पन्नी एड़ताची इदा वरु प्लेटल माती वेचिड़ला इवलो दा इदु कप्रमा बिर्यानी पन्नदुक्कु तोड़ंगला कुकर चूडाने दु कप्रमा वरु 2 टीस्पून नेय अप्रमा वरु स्पून कोकोनट आयल चेत्रिके हीट आने दु कप्रमा इल्ले वरु 2 पेरिया वेंगायं कट पन्नी वेचिरिके वेंगायत्ते इप्पो चेत्रिड़ला गोल्डन ब्राउन कलर वरद वरेक्यों वेंगायत वदक्के एड़तेड़ला वेंगायं कोंजमा वदंगने दुक अप्रमा इदिले वर मून पच्चमलागाय कीरी पोड़ुरुके अदे इन चेत्तेड़ला अदुक अप्रमा वर वन्नर टीस्पून इंजी पूंड पेस्ट चेत्तेरुके इंजी पूंड पेस्ट चेत्ते वर वर निम्सो नला वदक्की विट्रला இதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளியை இது கூட சேர்த்துடலாம் இப்போ வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நான் இப்போ ஒரு பவுல்ல 5 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தயிர் கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா கலர்க்காக கொஞ்சமா காஷ்மீர் மிளகு தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் மல்லி தூள் அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்து வெச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்து வெச்சிக்கணும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம mix பண்ணி எடுத்து வச்சிருக்க தயிர் மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு மசாலால உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இத ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம்
வதக்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இவ்வளோதான். இதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துடணும். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசியை குக்கரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அரிசி பொடிஞ்சு போகக்கூடாது. லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அந்த பாத்திரத்துக்கு 1¼ அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் 1¼ அளவுக்கு கூட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியையும் அது கூட ஊற்றிடலாம். ஜீரக சம்பா அரிசிக்கு 1¼ அளவுக்கு தண்ணி வச்சா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வெந்து கிடைக்கும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 2 ஏலக்காய் 2 கிராம்பு கொஞ்சமாக பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த அரிசி கூட சேர்த்துடலாம். இப்படி பண்ணும்போது இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய்யையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையும் இது கூட சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வேறு ஒரு மெத்தடில் தான் பண்ண போகிறேன். மேலே கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முட்டையை நான் இப்போ சேர்த்துக்கலை. முட்டையை நான் ரெண்டாவது தான் வேறு பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்குவேன். இப்போ இவ்வளோதான். குக்கரை மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டும். இப்போது கரெக்டாக ஒரு விசில் வந்தாச்சு. இனி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணுறதுக்காக வச்சுக்க போகிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு லேயரில் கொஞ்சமாக பிரியாணியை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையில் 3 முட்டையை இது மேலே வச்சிட போகிறேன். முட்டையை வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி போட்டுடலாம். இதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரியாணியை அடுத்த லேயரில் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 முட்டையையும் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக அதே மாதிரி மல்லி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் அப்புறமா அண்டிப்பருப்பு முந்திரி இது எல்லாத்தையும் அது மேலே தூவி போட்டுடலாம். வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம்.
உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம போட்டிருந்த மசாலாலாம் சாப்பிட்றதுக்கு தகட்டாமல் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.